பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, மனம் போல் வாழ்க்கை. அதாவது இந்த மனம் போல் வாழ்க்கைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க வாழ்க்கையினுடைய அந்த தன்மைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் மாறி. இந்த வார்த்தை எதிர்மறையான வார்த்தை, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூட. மனம் போல் வாழ்க்கை, இப்போ நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கை அமைய. ஜெய் ஷாயிரா. பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, மனம் போல் வாழ்க்கை. அதாவது இந்த மனம் போல் வாழ்க்கைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுடைய எண்ண அலைகளுக்கு அதீத சக்தி உண்டு. நம்ம என்னதை யோசிக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. ஒரு அதாவது வந்து ஒரு ஒரு கல்யாணம் திருமணம் ஆகாத ஒரு பையன் இருக்கான். அவன், எனக்கு ஒரு நல்ல மனைவி அமைவா, அந்த மனைவி தாயாக இருப்பா, ஒரு சிநேகிதியாக இருப்பா அப்படின்னு அந்த திருமணமாகாத பையன் இதை வந்து மனதில் திரும்பி 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 கொண்டு வரும்போது கண்டிப்பாக அவன் ஆசைப்பட்ட அதே அமைப்போடு அந்த பெண் வந்து சேரும். அதே தான் பெண்களுக்கும். எனக்கு வந்து தகப்பம் மாதிரி ஒரு கணவனும், சிநேகிதம் மாதிரி ஒரு கணவனும் எனக்கு கண்டிப்பாக வேணும், அப்படி ஒரு அம்சத்தோடு எனக்கு கணவர் வேணும் அப்படின்னு அந்த பெண் யோசித்தா அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு கணவன் கண்டிப்பாக அதே அமைப்பில் வந்து அமையும். அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு யாராக இருந்தாலும், மனிதர்கள் யாராக ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும், நான் வாழ்க்கையில் நல்லா இருப்பேன், என்னுடைய கஷ்டங்கள்லாம் கடந்து போகும், நான் இனிமேல் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தைய தன்னுடைய மனசில் திரும்பி 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 சொல்லிக்கிட்டு அதை வராங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையினுடைய அந்த தன்மைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் மாறிடும். இங்கேருந்து நம்ம ஒருத்தரை சந்திக்க போகிறோம். அந்த சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்துக்காக அவரை சந்திக்க போகிறோமோ அந்த விஷயம் நமக்கு சாதகமாக இருக்கும்னு இங்கே நம்ம மனசில் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து வைக்கும்போது, நம்ம அவரை போய் சந்திக்கிறோன்னும் போது கண்டிப்பாக அவர் நமக்கு சாதகமாக இருப்பார். ஒரு ஆலயத்துக்கு போகிறோம், அந்த ஆலயத்தில் நான் வந்து இன்னைக்கு நான் இந்த ஆலயத்துக்கு போகிறேன்பா, என்னுடைய கஷ்டங்கள்லாம் சரி, என் துன்பங்களாக இருந்தாலும் சரி, என் துயரங்களாக இருந்தாலும் சரி, ஆலயத்தில் கால் எடுத்து வைத்து அங்கே வழிபாடு முறைகளை நான் செஞ்சிட்டேன்னா எனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறத நீங்கள் இல்லத்தில் முடிவு பண்ணிட்டு கிளம்பி போய் அந்த ஆலயத்தில் வழிபாடு செய்தால் மட்டுமே அந்த ஆலயத்தினுடைய சக்தி, அதனுடைய ஆற்றல், அதனுடைய தன்மை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சி கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அத்தனையும் மாறிடும். படிக்கக்கூடிய ஒரு குழந்தை, நான் அதிக மதிப்பெண் எடுப்பேன், நான் நல்ல முதலிடத்தில் வருவேன், நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு என்னுடைய என்ன ஆற்றல் அதை திரும்ப 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 சொல்லும்போது கண்டிப்பாக அந்த குழந்தை முதலிடத்தில் வரும், அதிக மதிப்பெண் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை மாதிரி படிக்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்லைன்ற பேரும் எடுக்கும். மனம், அந்த மனம் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய ஒரு வைராக்கியம், அதனுடைய தன்மை, அதனுடைய ஒரு பிடிவாதம், அது ரொம்ப முக்கியம். குரங்கு பிடி போல நம்ம மனசினுடைய பிடியாகப்பட்டது நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். எதுவும் நடக்கும், எதுவும் முடியும், எந்த ஒரு மனிதன் சொல்கிறானோ அவன் ஜெயிப்பான் வாழ்க்கையில். அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, மனம் போல் வாழ்க்கை. நம்ம மனசு சில பேர்லாம், ஆமாம், காலத்துக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், இதே தான் என் தலையெழுத்து, என்னைக்கு தான் இதெல்லாம் சரியாகுமா, எனக்கு சரியாகிற மாதிரியே தெரியல, அங்கே எதிர்மறை வந்துடுது. இந்த வார்த்தை எதிர்மறையான வார்த்தை, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஒருத்தரை சந்திக்கிறோம், சில பேர்லாம் பாருங்களேன், ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கும் போது, ஆமாம், கல்யாணம் ஆன நாள்லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எங்கே நல்லா இருந்தேன், என்றைக்குமே என் கஷ்டம் அப்படித்தான், என் தலையெழுத்து, என் நான் வாங்கிட்டு வந்த வரம். கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு நல்ல ஒரு வரத்தை தான் கொடுத்தான். அதை உங்களுடைய எண்ணங்களாலையும், உங்கள் மனதுனாலையும், உங்கள் சிந்தனைகளாலையும் தான் நீங்கள் கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. கஷ்டங்கள் இல்லாத மனிதன் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதிக்கேற்ற மாதிரி கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது. அந்த கஷ்டங்களை கடந்து வரணும்னா நம்ம எண்ண அலைகளை சிறப்பாக வைக்க வேண்டும். அதை எங்கே கொண்டு போய் வைக்கணும்? மனசில் வைக்கணும். அந்த மனசுக்குள்ள அந்த எண்ண அலைகளை தூய்மையாக
திறன்பட ஒரு வைராக்கியமாக அத்தனை கஷ்டங்களும் கடந்து போகும், என் வாழ்க்கை நல்லா இருக்கும், நான் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கும், என் குழந்தைங்க நல்லா இருக்கும், நான் செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடுகளும் நல்லா இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது மனம் போல் வாழ்க்கை இப்போ நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கை அமையும். ஜெய் ஷாயா. ஆண் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம், எண் 25 பவானி நகர், பேரமனூர், சாமியார் கேட், மறைமலை நகர். செல் 7299505047 மற்றும் 9094915052. இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.